அரங்கரும் அடியேனும் ஓ மகத்திஷாய் நம அரங்கமுருகா, நினது திருவடி சரணம். திருக்குறள் அவையறிதல். இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக, சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர். சொல்லின் போக்கை அறிந்து அதை பயன்படுத்த செய்பவர் பேசும் போதே அவையின் நிலையையும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் அறிந்து அதற்கு ஏற்றவாறு பேச வேண்டும். அறிவுடையோரின் தன்மை தனது கருத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு பேசுவது என்ற ஆறுமுக பெருமானே. உலகோருக்கு ஞானத்தை புகட்டக்கூடிய இடம் சத்திய ஞான சபை. இத்தகைய திரு சபையை முதன் முதலில் உருவாக்கியவர் முருகப்பெருமானே. முருகப்பெருமானின் அருளை பெற்ற ராமலிங்க சுவாமிகள் இதனை முதன் முதலாக பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இடை என்பது சந்தர்ப்பம், நடை என்பது கூட்டத்தின் நிலையில் இடம் காலம் பேசும் பொருளறிந்து பேசுவது. இடையறிந்து பேசலாம், ஆனால் இடைமறித்து பேசலாகாது பெரியோர்களிடம். ஒருவன் அறத்தோடு வாழ்வதற்கான அத்தனை அறிவையும் திருக்குறள் மூலம் வெளிப்படுத்தி உள்ள திருவள்ளுவரின் ஞானத்தை எவ்வாறு புகழ்வது? போற்றி மகிழ வேண்டும் திருவள்ளுவரின் திருவடியை. தெய்வப்புலுவரின் திருவடியை புகழ்ந்தாலே தூய சிந்தனை உண்டாகும் என்பது உறுதி. நாம் பிறரிடம் என்ன பேசுகின்றோம் என்பதை உணர்ந்து உண்மைப்பட பேசினால் போதும். பிறர் நம்மிடம் பேசுவதை உயர்வாகவோ அல்லது குற்றம் குறை காண்பதோ கூடாது என்கின்றார் வள்ளுவர். செல்வத்தை விட சொற்கள் சொல்வதை மிக கவனமாக, குறைவாக, ஆழமாக, ஆக்கப்பூர்வமாக கையாள வேண்டும். சிக்கனமாக செலவிட வேண்டும். அப்போது செல்வத்தை விட நல்ல சொற்களை சொல்பவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். ஞானியர்களின் சொல் காலம் சென்றாலும் நிலைத்து நிற்கும். ஏனெனில் அவர்களது சொற்கள் விலை மதிப்பற்றது, பாதுகாக்கப்பட வேண்டியது, போற்றத்தக்கது. உயிருக்கு விலை உண்டோ? குருவின் உபதேசத்தை செவியில் கேட்டு உள்ளத்தில் பாதுகாப்போம். குருவின் திருவடியை மனதார போற்றுவோம். ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.